வெல்கம் டு கல்வி நம் கையில் எண்ணும் எழுத்தும் கொண்டாட்டம். முதல் நாள் வந்து கிளாஸ் ரூம் டெக்கரேஷன் போயிட்டுருந்தது. ஃபைனலாக என்னோடய கிளாஸ் ரூம் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து விசிபிள் ஆகிற மாதிரி பண்ணி முடித்தாச்சு. ஏர்லி மார்னிங் ஸ்கூலாக ஓப்பன் ஆனவுடனே பசங்களாம் ரெடி ஆகிட்டாங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வெல்கம் பண்ணுறதுக்காக. கோலம்லாம் வந்து என்னோடய பசங்களே வந்து போட்டுக்கிட்டாங்க, அழகாக கோலம் போட்டிருந்தாங்க. வாசல்லே பேரண்ட்டெல்லாம் இன்வைட் பண்ணுறதுக்காக ரெடியாக உட்காந்துருந்தாங்க. இன்பிட்வீன் கேப்பில் பெரிய பசங்கள்லாம் உள்ளே வந்து கொஞ்சம் அட்ராசிட்டிஸ் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஃபைனலாக நாங்கள் வந்து கொண்டாட்டத்துக்கு வந்து ரெடி ஆகிட்டோம். Get up. அந்த ஸ்கூல்ல என்ன நடக்குது போகுது உங்களுக்கும் தெரியாது. நாங்க என்ன பண்றோம்னு தெரியுதுதான் அரசு வந்து இந்த ஒரு விழாவை எடுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம அப்ப இப்ப வந்து ஹோம் ஒர்க் கொடுக்கூடாதுன்னு போட்டாங்க சட்டம். ஒன்றாவது ரெண்டாவது ஹோம் ஒர்க் வீட்டு பாடமே கொடுக்க வேணாம். அப்படி சப்போஸ் மிஸ் கொடுக்குறாங்கன்னா அது அதையும் மீறி சரி நம்ம பேரண்ட் நம்ம திருப்திப்படுத்தணும் என்ன நடக்குது தெரியுங்கிறதுக்காக தான் அவங்க அந்த வீட்டு பாடமே கூட கொடுக்கணும். இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைகள் பாத்தீங்கன்னா உடல் அளவுல இல்லைனாலும் ஆனா வந்து மனது பாத்தீங்கன்னா அவங்களுடைய மூளையினுடைய வேகம் வந்து நம்மளோட 10 மடங்கு அதிகமா இருக்கு. நமக்கு இருக்கிற வேகத்தோட இப்ப இருக்கிற குழந்தைகளோட அண்டர்ஸ்டாண்ட் பண்றதா இருந்தாலும் எதா இருந்தாலும் கத்துக்கிறதா இருந்தாலும் அவன் ரொம்ப வேகமா கத்துக்கிறான். நீங்க பார்த்தாலே தெரியும். வந்து சேர்த்துக்கிறீங்க பிரைவேட் ஸ்கூல்ல இருந்து அப்ப அவன் பழசு எப்படி இருந்தா இப்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது இருக்கா இல்லையா இல்ல அப்படியே தான் இருக்கிறானா நீங்க ஏதாவது எங்கிட்ட சொன்னாதான் எங்களுக்கு ஒரு எண்ணம் கிடைக்கும். சரி நல்லா இருக்கானா எங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். சரி சரியில்லைன்னா நம்ம இன்னும் அது கொஞ்சம் எடுத்து செய்யலாங்கிற எண்ணம் எங்களுக்கும் வரும். அதனால நீங்களும் வாங்க. நம்ம எழுத்தினுடைய அறிமுகம் அந்த 7 வயசுக்குள்ள அவனுக்கு பதிஞ்சாதாங்க. அதுதான் நம்ம 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு பிள்ளைகளை வந்து நம்ம ரெகுலரா தொடர்ச்சியா என்ன பண்ணிட்டே இருக்கணுங்க, அனுப்பிட்டே இருக்கணும். நீங்க 6ஆவது பையன் நீங்க படிக்கலன்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா 1ஆவது 2ஆவது சரியா வந்து டிராப் அவுட். இப்போ 1 ஆண்டு முடியுதுன்னா அப்ப நம்ம அதை கண்டுபிடிச்சிங்களா இல்ல ஏதாவது குறைகள் இருந்தாலும் நீங்க சொல்லலாம். இல்ல இப்ப இங்க சொல்றதுனால அப்புறமா தனிப்பட்ட முறையில அவங்க டீச்சர் வந்து பார்த்துட்டு சொல்லுங்க. வேற ஏதாவது பிரச்சனைலாம் சொல்லுங்க. ஏதாவது பேசுறதுன்னா நீங்க பேசிக்கிட்டு சொல்லக்கூடிய காலம் தான் இன்னைக்கு. என்ன பொறுத்தளவு நிறைகள் சொன்னீங்கன்னா நாங்க இது இன்னும் அறிவுப்படுத்திக்கிறோம். குறைகள் சொன்னீங்கன்னா கண்டிப்பா நாங்க மாத்திக்கிறோம். நிறைகள் சொல்றீங்களோ இல்லையோ கண்டிப்பா குறை ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நாங்க இருந்தோம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல பொறுத்தளவு மோர் தென் 1 கிளாஸ் ஒரு டீச்சர் வந்து 2 கிளாஸ் 3 கிளாஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படின்னும் போது அந்த டீச்சர் வந்து 1ஆவது பையனை பார்ப்பாங்களா இல்ல 2ஆவது பையனை பார்ப்பாங்க. ஏன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட சேம் லெவல்ல இருக்காங்க. அதுதான் கஷ்டம். வேற லெவல்ல இருந்தா உங்களுக்கு 3ஆவது கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கா பாடம் நடத்திட்டு 2ஆவது போலாம். எல்லாருமே ஒரே லெவல்ல இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணலாம்னு யோசிச்சு 2-3 கிளாஸ் ஹேண்டில் பண்ற டீச்சரும் அவங்க பையனை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் இப்ப அந்த எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற ஒரு புது ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. இந்த எண்ணும் எழுத்துக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே படம் தான். அதாவது 2ஆவது 3ஆவது 3க்குமே ஒரே மாதிரி தான் பாடம் இருக்கும். உள்ள பண்ணுறாங்க பசங்க.